ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நிலா துங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்புத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சுச்சிஷ்டாயம் ஸ்ரஜனிகளிதம் யபலத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் விஷ்ணு சீத்த குணநல்ல கல்பவல்லி ஸ்ரீ விஷ்ணு சீத குணநல்ல கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாம கருணயம் சாம கருணய கமலாமிவாண்யம் கோதாமனல்ய சரணம் சரணம் ப்ரவப்தே கோதாமனல்ய சரணம் சரணம் பகவானுக்கு பக்தர்களிடத்திலே ரொம்பவும் ஈடுபாடு. பகவானுக்கு பக்தர்களோடு விளையாட வேண்டும் என்ற ஆசையும் எல்லையில்லாமல் உண்டு. பக்தர்களோடு விளையாடின சரித்திரங்கள் தான் புராணங்களிலே சொல்லப்படுகிறது. புராண இதிகாசங்கள் எல்லாம் இந்த கலியுகத்துக்கு முன்னே நடந்த துவாபர யுகம், திரேதாயுகம், கிருதயுகம், முன்பு நடந்த கல்பங்களிலும் யுகங்களிலும் நடந்ததான பகவானுடைய அவதார சரித்திரங்களை புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக நாம் படிக்கிறோம். ஆனால் நம்முடைய யுகமான கலியுகத்திலே பகவான் தன்னுடைய பக்தி மனித ஜென்மா எடுத்தவர்களுக்கு பரவ வேண்டும், மனித ஜென்மா எடுத்தவர்கள் உய்ய வேண்டும், இந்த கருணையோடு கூடவே தன்னுடைய அம்சமாகவே பக்தர்களையே பிறப்பிக்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற சங்கம், சக்கரம், கதை, சார்ங்கம், கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், வைஜெயந்திங்கிற வனமாலை, பூமிதேவி, நீலாதேவி, ஆதிசேஷன், இத்தனையும் மனித ஜென்மா எடுத்து பகவானை அடைய வேண்டிய வழியை அவர்கள் காட்டியிருக்கார்கள். இப்படி அவதரித்தவர்களைத்தான் ஆழ்வார்களாகவே நாம் கொண்டாடி அவருடைய திருவாய் மலர்ந்து அருளினதான வாக்கியங்களையே திவ்ய பிரபந்தமாக, வேதங்களுக்கு சமானமாக, தமிழ் மறையாகவே போற்றுகிறோம். அப்படி தோன்றின ஆழ்வார்களுடைய பெருமையை நாம் உலகறிந்து அனுசந்தானம் பண்ண வேண்டும். அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயே அதையே உபயோகப்படுத்த வேண்டும். பக்தி நெறி வெறும் படிப்பதற்கு இல்லை, படித்து கேட்பதற்கு மாத்திரமில்லை, கேட்டு ரசித்து இன்புறுவதற்கு மாத்திரமில்லை, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடிந்த பர்யந்தம் அதை கை கொள்ள வேண்டும். இதையே பிரதானமாக வைத்துத்தான் ஆழ்வார்கள் தோன்றினார்கள். கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அநேக பெரியவர்கள்,
ஆழ்வார்களிலே அநேக பெரியவர்கள் தோன்றினார்கள். அப்படி தோன்றினவர்களிலே முக்கியமானவர் விஷ்ணு சித்தர். இவரை பெரியாழ்வார் என்று நாம் கொண்டாடுகிறோம். இவர் பகவானுடைய கருடாம்சமாய் தோன்றினவர். அவருக்கு பகவானிடத்திலே எல்லையில்லாத பக்தியோடு கூட பகவானுக்குத்தான் ஊழியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி பகவானை எப்படி அடைய வேண்டும், சாமான்யமான ஜனங்களும் எப்படி அடைய வேண்டும் என்று காட்டினவர். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. தென்னாட்டிலே தமிழ்நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற க்ஷேத்திரத்திலே வடபெருங்கோயிலுடையான் வடபத்திரசாயி என்ற எம்பெருமானுடைய சந்நிதியிலே நித்திய கைங்கரியம் பண்ணுகிறதையே தன்னுடைய ஜீவனமாய் கொண்டு வாழ்ந்தவர் இந்த விஷ்ணு சித்தர். இவருடைய பாடல்களுக்கு மயங்கி பகவானே இவருடைய பல்லாண்டு பாடி தன்னை மங்களாசாசனம் பண்ணுவதையே ஏற்றுக்கொண்டு இவருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். பகவானையே தரிசனம் பெற்றவரான இவர் தன் எளிமையை மறக்காதவராய் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம்ங்கிற மூன்று வழியிலே பகவானை வழிபட்டார். பகவானுக்கு அர்ச்சனம் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கிறது. பகவானை நித்தியம் ரெண்டு கைகளையும் கூப்பி நம்முடைய அஷ்டாங்கங்கள் படிய பூமியிலே விழுந்து நமஸ்கரிக்கிறது. அவருக்கு தொண்டனாய் தொண்டு செய்கிற தாஸ்யம்ங்கிற பக்தி. இந்த மூன்று பக்தியிலே உள்ளன்போடு பகவானை தவிர வேறு யாரையுமே அறியாதவராய் வாழ்ந்து வந்த இந்த விஷ்ணு சித்தருக்கு ஒரு நாள் தான் வளர்த்த நந்தவனத்திலே துளசி வனத்திலே ஒரு நாள் துளசி செடியினுடைய மண்ணிலே ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டார். அந்த பெண் குழந்தையை கண்டபோது இது பகவானே கொடுத்த பெண் குழந்தை, இது எங்கிருந்து வந்தது, எப்படி இந்த இடத்திலே இந்த பெண் குழந்தை வந்தது என்றெல்லாம் ஆராயாமல் இது பகவான் எனக்கு கொடுத்தான். அன்றைய தினம் ஜனக மகாராஜனுக்கு யாகசாலையிலே பெட்டியிலே தோன்றினாளே மகாலட்சுமி சீதா என்ற பெயரோடு கூட அதுபோலவே எனக்கு இந்த குழந்தை கிடைத்திருக்காள். பரிசுத்தமானவள், ஒரு தாயினுடைய கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் தோன்றினவளோ, அதனால் இவளுக்கு கோதா என்ற பெயர் கொண்டார். கோதா என்று சம்ஸ்கிருதத்திலும் கோதை என்றது தமிழிலும் இந்த பெண்ணுக்கு பெயர் சூட்டி வளர்த்தார். அந்த பெண் தன் அருகிலே உட்கார்ந்து சிறு பருவத்திலிருந்து தான் அனுபவிக்க முடியாத கண்ணனுடைய லீலா அமிர்தத்தையே பாடி பேசி இந்த குழந்தையும் கேட்க முடியாய் பண்ணினார். கண்ணன் அவதரித்ததான நந்தகோகுலத்தினுடைய சிறப்பையே பாடினார். ஓடுவார் விழுவார் உகந்தார் ஓடுவார் விழுவார் உகந்தார் நாடுவார்களும் நம்பிறான் எங்குற்றான் எல்பார் ஓடுவார் விழுவார் உகந்தார் பாடுவார்களும் பல்பறை கூட்டம் பாடுவார்களும் பல்பறை கொட்டலில் ஆடுவார்களும் மாயிற்று ஆய்ப்பாடியே ஆடுவார்களுள் மா குழந்தே போதே என் அப்பன் அவதரித்த நந்தகோகுலத்திலே அந்த பெருமையை சொல்லுவேன் அம்மா. இந்த யசோதையினுடைய பக்கத்திலே இருக்கிற குழந்தை பிறந்தான் என்று கேட்ட உடனே அந்த நந்தகோகுலமே திரண்டு ஓடி வந்ததம்மா. அவன் திருமுகத்தை காண ஓடுவார் விழுவார்
உகந்த அளிப்பார் நடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். தேவர்களும் மகரிஷிகளும் சித்தர்களும் தேடுபடியான எம்பெருமான் இன்றைய தினம் ஆட்டுக்கொட்டகையிலே நந்தகோபனுடைய வீட்டிலே தன்னை சின்னஞ்சிறு குழவியாய் தோன்றியிருக்கிற அதிசயத்தை தேவர்களே காண முடியாமல் தேடி இருக்கிறது போலவே இந்த இடத்திலே இந்த பெண்களும் இந்த ஆயர்வாடியில் உள்ள சிறுவர்கள் சிறுமிகள் முதியவர்கள் அத்தனை பேரும் ஓடுவார். அப்படி ஆனந்த கூத்தாடினதான பெருமையை யசோதை பெற்றாள் அம்மா. அந்த யசோதைக்கு கிடைத்திருக்கிற பெருமையை யார் அடைய முடியும்? அகோ பாக்யம் அகோ பாக்யம் நந்தகோபம் ரஜௌகசஹ என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசநாதனம். அந்த யசோதைக்குத்தான் என்ன பெருமை? கையும் காலும் நிமிர்த்தி கடா நரி பையலாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கங்காங் அந்திட வையமேழும் கண்டாள் வையமேழும் கண்டாள். குழந்தையை குளிப்பாட்டி கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையலாட்டி பசு சிறு மஞ்சளால் குழந்தையை குளிப்பாட்டுற பொழுது அவனை நாக்க வழித்து சுத்தம் பண்ற பொழுது நாவழித்தாளுக்கு அங்கு அந்திட தன்னையே மறந்து போகும்படியாய் பகவான் விஸ்வரூபம் காட்டினான். பிள்ளை வாயுளே வையமேழும் கண்டாள். குழந்தையினுடைய வாக்கிலே ஏழு உலகத்தையும் கண்டு இருக்கும்படியான யசோதை என்ன நினைப்பாள் அம்மா? ஆனால் அவளுடைய பெருமையை பாரு. அந்த குழந்தையை தொட்டிலிட்டு தாளாற்றாள் அம்மா. மாணி ஈக்கம் கட்டி வயிறமீழை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சீரு தொட்டில் வேணி ஊனக்கு பிரம்மன் வீடு தந்தான் மணிகுரளனே தாலேளோ வையமளந்தானே தாலேயோ. எவ்வளவுதான் உயர்வானதான தொட்டிலே போட்டாலும் இவன் யாரு வையமளந்தான்? யசோதை தன்னுடைய குழந்தை என்று பாடி ஆட்டி குழந்தையை தூங்க வைத்து மகிழும்படியான வறுமையை தேவர்களும் கூட இருந்து அதிலே கலந்து கொண்டார்கள். மணிக்குரளனே தாரே வையமளந்தானே தாரே. இந்த குழந்தைதானம்மா ஆச்சரியமான காரியங்களை பண்ணினானம்மா. தான் பகவான் என்று எல்லாருக்குமே உணர்ப்பித்தான். அஞ்சு வயசுலே ஏழு வயசுலே ஒன்பது வயசுலே பன்னிரண்டு வயசுலே இப்படி படிப்படியாய் தான் வெறும் பிள்ளை அல்ல உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடியதார மூன்று தொழிலையும் தன்னிடத்திலே கொண்டதான திருமூர்த்திகளுடைய சுரூபமாயிருக்கிற பரமாத்மா என்பதை காட்டுவதாகவே அவனுடைய லீலை நந்தகோகுலத்திலே அமைந்ததம்மா. அங்க இருக்கும்படியான பெண்கள் கோபஸ்திரிகள் அத்தனை பேரும் தங்களை மறந்தார்கள் அம்மா. பிராயஸ்ருத பிரிய தமோதய கர்ணபூரை எஸ்மில் நிமக்ன மனசஹ தமதக்ஷிரந்திரை. அந்த கோபஸ்திரிகள் எல்லாம் அவனை நாடி ஓடினார்கள். அவன் கோவர்தனகிரியை கொடையாய் பிடித்தானம்மா. குன்றமெந்தி குளிர் மழை காத்து அன்று ஞானமளந்த பிரான் காளியன் மேலே நடனமாடினானம்மா. பஞ்சவர்தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சூமிழ் நாகம் கிடந்தன பொய்கை புக்கு
அஞ்சப்பணத்தில் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சனவள் பாடி பர அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த இந்த காளியனுக்கு தண்டனை இல்லை, காளியனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் பயமில்லாமல் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று தன்னுடைய பாத ஸ்பருஷத்தினால் அந்த காளியனுக்கு உய்வித்தான். இப்படி எல்லையில்லாத லீலைகளை பண்ணி இருக்கிற கண்ணனுடைய சரித்திரத்தை கேளம்மா. அவனுடைய வேணு புல்லாங்குழல் வாசிக்கிற பொழுது உலகமே ஸ்தம்பித்து நின்றதம்மா. அவனை பார்க்க கோபஸ்திரிகள் எல்லாம் தங்களை மறந்து நின்றார்களம்மா. சாயங்காலே வனந்தே குசுமித சமயே சந்திரிகாயாம் த்ரைலோக்கியா கர்ஷணங்கம் சுரநரகணிகா மோகனா பங்கமூர்த்தி திரண்டெழுத்தழை மழை மூக்கில் வள்ளல் திரண்டெழுத்தழை மழை மூகில் வள்ளல் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போல் திரண்டெழுத்தழை மழை மூகில் வள்ளல் செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருந்த குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோற இரண்டு பாடுந்துளும் காம்புடை பெயராய் எழுது சித்திரங்கள் போல நின்றனவே எழுது சித்திரங்கள் போல நின்றனவே சுருண்டிருந்த குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோசை வழியே மருண்டு மான்கணங்கள் மேகை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர மான்கள் செடிகொடிகள் மரங்கள் யமுனை நதி மேகங்கள் அப்படியே நிற்கும்படியாய் அசைவற்று நிற்கும்படியாய் மோகிக்கும்படியாய் எம்பெருமான் குழலூதுவானம்மா. அத்தனை பெண்களும் அவனோடு கூடவே ராச லீலை பண்ணினார்களம்மா. ரகசிய சம்விதம் கிருஷ்ண ரிச்சயோதயம் ரகசிதானனம் கிருஷ்ண பிரேம வீக்ஷணம் ரகுதரஸ்ரீயோ கிருஷ்ண தாம வீக்ஷதே முகுரதி ஸ்பிருகா கிருஷ்ண முக்கியத்தே மனசா. கோதாய், அத்தனை பெண்களும் அந்த நந்தகோகுலத்திலே கண்ணனையே தனக்கு நாயகன் நினைச்சுக்கிண்டு அத்தனை பேரும் அவனிடத்திலே தங்கள் மனத்தை பறிகொடுத்தார்கள் அம்மா. அது எல்லையில்லாத இன்பத்தினுடைய நிலையம்மா. இப்படி அந்த விஷ்ணு சித்தர் தன்னுடைய குழந்தைக்கு கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்ல 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 அந்த சின்னஞ்சிறு குழந்தையினுடைய உள்ளத்திலே அந்த பயிர் விளைகிறது. இப்படித்தான் விதர்ப தேசத்திலே பீஷ்மகனுடைய பொன்னாய் பிறந்த ருக்மிணி நாரதாதி மகரிஷிகள் மூலமாய் கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்டு கண்ணனே தனக்கு நாயகனாய் வர வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு பிராமண முகமாய் கண்ணனிடத்திலே தன்னுடைய உள்ளத்தை தெரிவித்தாள். ஸ்ருத்வா குணல் புவன சுந்தர ஷில்வதல் தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹர தொங்க தாபம் ரூபம் திருஷம் திருஷிமதாம் அகிலர்த்தலாபம் த்வய் அச்சுதா விஷதி சித்தம பத்ரபம்மே. ஹே புவனசுந்தரா, ஸ்ருத்வா குணானு
உம்முடைய பெருமையெல்லாம் கேட்டேன். கேட்ட பிறகு உள்ளத்திலே நிறைந்ததான என்னுடைய அன்பனால் உமக்கே நான் ஆட்பட்டேன். இப்பொழுது கண்களால் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பிராமண முகமாய் தான் தெரிவித்தாள் அந்த ருக்மிணியே மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி ருக்மிணியாய் பிறந்து பகவானை அடைந்தாள். இந்த கோதையும் யாரு? பூமி தேவியே. பூமி தேவி எப்படி கருடாழ்வாருடைய அவசரமாய் பிறந்திருக்கிற விஷ்ணு சித்தர் போலவே இந்த இடத்துல இந்த பெண்மணியும் பூமி தேவியினுடைய அம்சமாய் தோன்றினவள். ஆதலால் எம்பெருமானையே நினைத்து தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பகலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே கோகுலமாய் மாற்றினாள். மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொள்கிறாள். வளர வளர தன்னுடைய பிராயத்திலே ஒவ்வொரு வருஷத்திலையும் தனக்கு என்று அந்த கண்ணனை வைத்து, கண்ணனுக்கு என்று தன்னை வைத்து, தானும் அவனும் எப்படி ஈடுபாடு கொண்டவர்களாய் இருப்போம் என்றெல்லாம் மனதுக்குள்ளேயே தன்னுடைய எல்லையில்லாத ஆனந்த நிலையிலேயே தான் மயங்கி போனாள் அந்த சிறு பெண்மணி கோதை நாயகி. தன்னையே அழகு பார்த்துக் கொள்றாள். எம்பெருமானுக்கு நான் ஏற்றவளா? என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? தான் அலங்காரம் பண்ணிக் கொள்வாள். அலங்காரம் பண்ணிக் கொள்ற பொழுது ஆடை அணிகலங்கள் மாத்திரமில்லை, அதோ குடலே நிறைய புஷ்பங்கள், துளசி, மல்லிகை, ஜாதி முதலான புஷ்பங்கள். தன்னுடைய தகப்பனார் விஷ்ணு சித்தர் எம்பெருமானுக்கு மாலை தொடுத்து அவனுடைய சந்நிதியிலே கொண்டு போவதற்கு அடுக்கடுக்காய் வைத்திருக்கிற புஷ்பங்கள். ஏன் இது எம்பெருமானுக்கு, என் நாயகனுக்கு, நான் தரித்து கொண்டால் என்ன என்ற எண்ணத்தோடு கூடவே அந்த மாலைகளை, கிளி மாலை, தொங்கல் மாலை, முடிமாலை, இவளை தனித்தனியை இடுத்து தன்னுடைய அங்கமெல்லாம் அதை போட்டுக்கொண்டு தான் நிலை கண்ணாடி முன்னே நின்று தன்னையே அழகு பார்த்து தனக்குள்ளேயே பேசி தனக்குள்ளேயே சிரித்து, சுந்தராக்காரா சுகசுகூத்தரமைன சுந்தராக்காரி சுகசுகூத்தரமைன சுந்தரகீரா மந்தகமனா சுந்தராக்காரா சுந்தரங்கீரா மந்தகமனா நின்னு பரியம்பகோரிரா நிரஜாட்சி நின்னு பரியம்ப கோரிராயே நிரஜாக்கி ஓமுலெல்லோ நோத்துனசே ஓமுலெல்லோ நோத்து கருண கைப்பட்டி காரவில் கருண கைப்பட்டிகார பில்சு வனமாலிதர ஸ்ரீதர பரத ராஜா வனமாலிதர ஸ்ரீதர பரத ராஜா சுந்தராஜாதி சுகசுகுத்தம்மைன சுந்தராங்கிரா நல்லும் விட போதுரா சுந்தராகாரா. ஏ உம்முடைய அழகுக்கு நான் ஏற்றவள் இல்லையா? உம்மையே நினைத்துக் கொண்டிருக்கேனே, உமக்காக காத்துக் கொண்டிருக்கிறேனே. கருணை செய்பட்டி
वनमालीधरा श्रीधरा श्री वरदराजा இப்படி தனக்குள்ளேயே இன்பத்தை அனுபவித்திருக்க முடியான இந்த குழந்தை அந்த மாலைகளை எல்லாம் தான் போட்டு அழகு பார்த்து அந்த அழகிலே மயங்கி பெருக அவைகளை எல்லாம் களைந்து அந்த குடலையிலே வைத்து விடுவார் அந்த விஷ்ணு சித்தருக்கு அறியாதவர் இது நடந்தது அறியாதவர் இந்த மாலைகளை கொண்டு போய் பகவானுடைய சந்நிதியிலே கொடுக்கிற போது ஆஹா விஷ்ணு சித்தரே என்ன மாலை கொண்டு வந்தீரையா நீ அங்கு வருகிற பொழுது இந்த மாலைகளுடைய திருமணம் இருக்கே தாங்க முடியலையா என்ன இது என்ன அற்புதம் எப்பொழுதும் இல்லாமல் இவ்வளவு மனம் வீசும்படியான மலர்களை எப்படி வளர்த்தீர் எங்கிருந்து கொண்டு வந்தீர் என்ன எப்பொழுதும் கொண்டு வருகிறது தானே எப்பொழுதும் கொண்டு வருகிறது தானே இல்லையா இந்த மனம் எப்பொழுதும் இல்லை ஆனால் என்ன நடந்தது என்று அறிவரா அறிந்தார் ஒரு நாள் அறிந்தார் இந்த குழந்தை தன்னுடைய அன்பு குழந்தை கோதையின் நாயகி அத்தனை மாலைகளும் தான் சூடி கொண்டு கண்ணாடி எதிரே தன்னையே மறந்து இந்த பகவானுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது வந்து விட்டார் விஷ்ணு சித்தர் பார்த்த அர்ப்பண்ணே என்ன அபச்சாரமோ பெண்ணே ஹா என்ன பண்றேன் அம்மா நீ என்னக பச்சாரமோ பெண்ணே ஏதுதான் என் விதி வசமோ கண்ணனு காக்கிய கடிமலர் தன்னை கண்ணனு காக்கிய கடிமலர் தன்னை அணிந்திட துணிந்தாய் என்ன அபச்சாரமோ பகவானுக்கு கொடுக்கிற மாலை அம்மா நீ தரித்துக் கொள்ளலாமா அப்பா அப்பா என்ன ஏ அபச்சாரம் பண்ணிலையே அம்மா ஏம்மா ஏம்மா குழந்தை உனக்கு தெரியல மனிதர்கள் சூட்டின மாலையை பகவான் சூடலாமா பகவானுக்கு தரித்த மாலை நாம் பிரசாதமாய் நிர்மால்யமாய் ஏற்றுக்கொள்கிறோம்மா நீ தரித்து விட்டியே அப்பா இத்தனை நாளா நான் தானே தரித்து தரித்து வைக்கிறேன் இது வேறையா இன்று ஒரு நாள் தான் நினைக்கிறேனே இப்படி எத்தனை நாள் நடக்கிறது என் அப்பனே எம்பெருமானே என் குழந்தை செய்திருக்க முடியான பிழையை நீ அறிந்து கொள் என் குழந்தை செய்திருக்க முடியான தவறை நீ மன்னித்து விடு அதை நீ கோவித்துக் கொள்ளாதே அவள் அறியாதவள் தன் குழந்தை செய்திருக்க முடியான அபராதத்துக்காக பகவானிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போனார் மறுபடியும் புஷ்ப தோற்றங்களிலே நந்தவனங்களிலே சென்று பகவான் நாமத்தை சொல்லிக் கொண்டு மறுபடியும் மலர் பறித்து மறுபடியும் தான் தொடுத்து மாலையாக்கி அத்தனையும் குடலைகளிலே ஏந்தி கொண்டு பகவானுடைய சன்னிதிக்கு போகிற போது ஐயா விஷ்ணு சித்தரே ஏறி இவ்வளவு நேரம் மாலை கொண்டு வந்தீரா கொண்டு வந்திருக்கிறேன் ஏன் முகம் வாட்டம் உமக்கு ஒன்றுமில்லை ஏன் இந்த மலர் மனமே இல்லை இன்றைய தினம் மனம் இல்லையா மனமே இல்லையே எப்பொழுதும் கொண்டு வருகிற மாதிரி இல்லையே இன்றைய தினம் என் குழந்தை செய்திருக்கிற தவறு மனமில்லை என் குழந்தை செய்திருக்கிற தவறு மனமில்லை எப்பெருமானே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் நீதான் மன்னிக்க வேண்டும் அப்பா விஷ்ணு சித்தரே எப்பொழுதும் கொண்டு வந்திருக்க முடியாத மலர் மாலை எப்படி மணக்கவோ அப்படி இல்லாமல் இன்றைய தினம் இந்த மலர்கள் எல்லாம் சாமான்யமாய் இருக்கின்றனவே என்னவோ அறியேன் என்னவோ அறியேன் என்ன பிழை செய்தேன் என்று வாடி மிகவும் வருந்தி அந்த பகவானையே நினைத்து நினைத்து உருகி இரவெல்லாம் தூக்கமில்லாமல் தத்தளித்து வந்தார் அந்த விஷ்ணு சித்தர் என்று முடியான பெரியாழ்வார் என்ற மகா பக்தா கிரேசரர் என் அன்பனே யாரு யாரு எம்பெருமானே என்ன அதிசயம் இந்த ஏழைக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கிறீர்களா நான் காண்பது கனவா நினைவா ஆமாம்
ஏன் இப்படி பண்ணினே பானி? தவறு தவறு, என் குழந்தை பண்ணினது. அவள் ஒன்றும் அறியாதவள். இல்ல கணவே, நும் என்னை மறவாதவரே, கணவே நும் என்னை மறவாதவரே, மனமே தூமில்லா மலர் கொடர்ந்தீரே, மனமே தூமில்லா மலர் கொடர்ந்தீரே, உணவுரு நினது தீரு மகள் சூடி களைந்த மாலை, குணமுரு நினது தீரு மகள் சூடி களைந்த மாலை, எமக்கென்று முவந்ததென்று அறிவீரே, எமக்கென்று முவந்ததென்று அறிவீரே, என்னை நீந்தாளவள் தன்னை மறந்தாள், என்னை நினைந்தாளவள் தன்னை மறந்தாள், பந்துமாவள் வாய்மொழி மறைமொழி என்றறிவீரே, பந்துமாவள் வாய்மொழி மறைமொழி என்றறிவீரே, கணவேனும் என்னை மறவாதவரே. இன்றைய தினம் நீ கொண்டு வந்தீரே, அது மனமே இல்லாத மாலை. இதற்கு முன்பெல்லாம் கொண்டு வந்தீரே உம்முடைய திருமகள் சூடி களைந்த மாலை. அந்த மாலையினுடைய மனம் எல்லையற்ற மனம், பக்தி மனம், ஆத்மார்ப்பிதமான மனம். இது நீர் வேறு மலர் பறித்து எனக்கு தொடுத்த மாலை. எனக்கு வேண்டியது, எனக்கு உகந்தது குணமுரு நினது திருமகள் சூடி களைந்த மாலை. உன்னுடைய குழந்தையினுடைய பெருமையை நீர் அறிய மாட்டீரியா? அவள் எனக்காகவே ஆட்பட்டு நிற்கிற குழந்தையா அவள்? என்னை நினைந்தாள் அவள் தன்னை மறந்தாள், பன்னுமவள் வாய் மொழி மறை மொழி என்றறிவீரே. நீர் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் என்ற மூன்று வழிகளிலே என்னிடத்திலே ஈடுபடுகிறீர். அந்த குழந்தை, சிறு குழந்தை, சக்கியம், ஆத்மநிவேதனம் என்ற ரெண்டு வழிகளிலே என்னிடத்திலே வந்து விட்டாள். ஆதலால் நீர் இனிமேல் அவள் சூடி அழகு பார்த்து மனம் நிறைந்த பிறகு களைந்து விட்ட மாலையை கொண்டு வாரும். அம்மா, குழந்தாய், என்னை ஆண்டவளே, உன்னுடைய பெருமையை நான் அறியாமல் போனேன் அம்மா. ஆண்டவனே, உன்னுடைய மாலையை, நீ சூடி கொடுத்த மாலையை விரும்புகிறான் அம்மா. அன்று முதல் கோதை சூடி கொடுத்த மாலையே எம்பெருமானுக்கு உகந்ததென்று எல்லாரும் அறிய முடியாய் ஆயிற்று. ஆனால் இந்த குழந்தையோ தன்னையே மறந்து, கண்ணன் வருவான், கண்ணன் வருவான், தன்னை அழைத்து கொண்டு போவான், அந்த நாள் கிடைக்குவா என்று தன்னையே மறந்து நிற்கிறாள். உலகத்தில் இருக்க முடியாத மானிடருக்கு அல்ல நான், மானிடருக்கு அல்ல நான், அவனுக்கே ஆட்பட்டேன், அவனே வர வேண்டும். பெய்யுமா முகில் வண்ணா உன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி, மயக்கவும் முகமும் மாய மந்திரந்தான் கோலோ. Thank you.
அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வீதி வழியாகவே எம்பெருமான் வருவான். கணங்களோடு மின்மேகம், கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வன மாலை மினுக நின்று விளையாட விருந்தாவனத்து அன்பு. இந்த வழியாகத்தான் வருவான், என்னை தேடி வருவான். பீதக ஆடை உடை தாழ பெருகன்றே போ வீதியார வருவானை, வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண் நோமே, விருந்தாவனத்தே கண்டோ வீதியார வருவானை. எங்கிருந்தும்மா வருவாமா? அவனா வடமதுரையான், வடபத்திரசாயி, ஸ்ரீவில்லிபுத்தூருடையான், திருவரங்கர்த்தெம்மான், திருவேங்கடமுடையான், திருவாரூரஞ்சோலையான் வருவான். இப்படியே நாளுக்கு நாள் தன்னையே மறந்து விரக தாபத்தினால் ஆண்டவனிடத்திலே கொண்டிருக்கிற அன்பின் மிகுதியால் அப்படியே தூக்கம் இல்லாமல் உணவில்லாமல் தன்னை மறந்திருக்கும்படியான கோதை விராட்டி ஒரு நாள் தூங்கினாளோ? தூக்கமோ இது? தூக்கத்தில்தானே கனவு வரும். கனவு வந்துவிட்டது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து. அது யாருக்காவது சொல்ல வேண்டும், நான் கண்ட கனவை சொல்ல வேண்டும். என்ன அற்புதமான கனவு! தோழி எந்த தோழி இருக்கிறாள் எனக்கு? இந்த உலகமே தோழிகள் தான். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்புடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்டகனாக்கண்டேன் தோழி, தோரணம் நாட்டகனாக்கண்டேன் தோழி. நாரண நம்பி பூரண பொற்குடம் தோரணம் நாட்டி எதற்கு? எதற்கு தெரியவா? மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, புத்துடை தாமன் நீரை தாண்ட பந்தல்கு மைத்துனன் நம்பி மதுசூதனல், மைத்துனன் நம்பி மதுசூதனல், மைத்துனன் நம்பி மதுசூதனன். என்னாச்சு, என்ன நடந்தது சொல்லட்டுமா? மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன், கைத்தலம் பற்ற கனா கண்டேன், கைத்தலம் பற்ற மதுசூதனன் கைத்தலம் பற்ற கனா கண்டேன். அப்போ அது சாதாரண திருமணம் இல்லப்பா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குடம். வந்திருக்கா தேவர்கள்? வந்திருக்கா மகள் பேசி மந்திர கோடி உடுத்தி. எனக்கு மணமாலை யார் சூட்டினாள் தெரியுமா? அந்த தேவி பரதேவதே பார்வதி அம்மா. மணமாலை அந்தரி சூட்ட அக்னி வந்தோம், அக்னி பிரதட்சிணம் பண்ணினோம், தீவலம் செய்ய அம்மி மிதிக்க அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து
பொறிவுகத்தட்டக்கனா கண்டேன் தோழி கண்டேன் தோழி. இப்படியே தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவளுக்கு காத்யாயினி விரதம். கோபஸ்திரீகள் எல்லாம் ஹேமந்த ருத்துவிலே, அதாவது மார்கழி மாசத்திலே, அந்த நந்தகோகுலத்திலே பெண்கள் எல்லாரும் தங்களுக்கு நல்ல கணவனை கொடுக்க வேண்டும். அந்த கணவன் யாரு? நந்த கோபசுதன் தேவி தேகிமே பதிமச்சுதம் காத்யாயினி மகாமாயே. காத்யாயினி அம்மா, தாயே, எனக்கு நந்தகோபனுடைய பிள்ளையான இந்த கண்ணனையே எனக்கு கணவனாய் கொடு என்று அந்த கோபஸ்திரீகள் எல்லாரும் மார்கழி மாதத்திலே விடியற்கால வேளையிலே எழுந்திருந்து தாங்கள் நீராடப் போகும்படியான அந்த சமயத்தையும் நினைத்தாள். அந்த நீராடப் போகும்படியான பெண்களோடு தன்னையும் ஒருவளாய் வைத்தாள். ஒருவளாய் வைத்து அந்த ஆண்டவன் சொன்னபடியே அவளுடைய வாக்கிலிருந்து 30 பதிகங்கள் உண்டாகின்றன. அந்த 30 பதிகங்களும் பாவையின் நோன்பு நோக்கும்படியான ஒரு பெண் எம்பெருமானிடத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும்படியான தத்துவத்தை வெளிக்காட்டும்படியான திருப்பாவை என்பதாகவே அமைந்திருக்கிறது. அதை நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லையில்லாத கருத்துகள் கொண்டது, எல்லையில்லாத தத்துவங்கள் கொண்டது. அதை ஒவ்வொருவரும் மார்கழி மாசத்திலே அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் உத்தரவு பிறப்பித்து இன்று பர்ஜந்தம் அந்த வழியிலே அந்த நோன்பானது திருப்பாவையை பாராயணம் பண்ணி திருப்பாவையை சொல்லி அகமகிழ்ந்து கொண்டாடும்படியான ஒரு பழக்கமானது, நற்பழக்கமானது, பக்தி நெறியானது இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த திருப்பாவையிலே சில வாக்கியங்களை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் பொதுவினோ நெருழை சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபல் குவரல் இறந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேனோ எம்பாவான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமல் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினீராயினால் திங்கில்றி நாடெல்லாம் திங்கள் பும்மாறி பெய்து ஓங்கு பெருசெல்லோடு கயலுகள பூங்குவளை போதில் புருவண்டுக்கள் பொடிப்படுப்பு பொறிவண்டுக்கள் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்த முலை பற்றி வாங்க குடமூடிறைக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பா ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகழ்ந்து கொடர்த்தேறி கூழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பழியல் தோளுடை பர்பனாபல் கையில் அழிபோல் மில்லி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சர்ங்கமுதைத்த சரவழை போல் வாழ உலகினில் பெய்திடாய்
நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாயி. மல்லிவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர் குலத்தினின் தொன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கவு செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் துழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவால் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோரும் பாவாய். இப்படி 30 பதிகங்களிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்மசக்தியை எழுப்பும்படியான தத்துவத்தோடுவே காட்டப்பட்டும் ஒரு ஆச்சாரியனுக்கு சொல்லப்பட வேண்டியதான மகிமையை நிறைந்ததும் இந்த திருப்பாவையிலே தான் 30 பாசுரங்களையும் அந்த 30 நாட்கள் மார்கழி மாதத்திலே பாட வேண்டியதான அற்புதமாக தன்னுடைய நிலையை விளக்கும்படியான ஒரு விரதமாக விரதம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்படியான விரதமாய் பாடி மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாள் தாயார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றவுமே துள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்று காண்கோவில்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோனுற்றோமேயாவோம் உனக்கே ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். மற்ற இனம் காமங்கள் மாற்றேலூர் எம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயிழையார் செல்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை ஆண்டி புதுவை பைங்க மத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொல்ல சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். பகவானை தன்னிடத்திலே திருப்பும்படியான ஒரு பக்தி நிறைந்த பாடல்களோடு கூடவே தன்னை மறந்திருக்கிற பொழுது பகவான் உத்தரவிட்டார். ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் உடையவனான எம்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் அர்ச்சகர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி, நீங்கள் எல்லாரும் புறப்படுங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்லுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணுசித்தருடைய புத்திரியான கோதை நாயகியை பல்லக்கிலே இங்கே அழைத்து வாருங்கள். பெரியாழ்வாருடைய கனவிலும் தோன்றி, ஐயனே, உம்முடைய பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவள் எனக்காட்பட்டவள், எனக்கே ஆனவள், அவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவளை என்னுடைய சந்நிதிக்கு அழைத்து வாருங்கள். பகவானை அடையக்கூடியதான பாக்கியத்தை உலகத்தில் இருக்கிற மற்றபடியான யாருக்குமே கிடைக்காது. மானிட ஜாதியில் பிறந்தவர்களுக்கு கர்மவினை, பூர்வவினை, பிராரப்தாதி கர்மாக்களோடுதானே ஒருவன் பிறக்கிறான். இந்த கர்மாக்களால் தானே அவர் ஜென்மாக்களை எடுக்க வேண்டும். அந்த ஜென்மாக்கள் எடுப்பதற்கு காரணமாய் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவளுக்கு விவாகம் என்பதுதான் சம்ஸ்காரம். மானிட ஜாதியில் பிறந்தவர்களுக்கு மானிட ஜாதியிலே ஒரு விவாக தாம்பத்தியத்தோடு இருந்துதான் அப்படி படிப்படியாய் உயர வேண்டும் என்பதான நம்முடைய சாஸ்திர நூல்கள் சொல்கிற பொழுது
அவைகளுக்கும் அப்பால் பட்ட நிலையிலே தன்னையே மறந்து நிற்க முடியாத ஒரு பெண்மணிக்கு தன்னையே பகவான் கொடுப்பதற்காகவே தீர்மானம் பண்ணி அவள் எங்க இருக்கிறாள், அவள் என்னிடத்தில் இருக்கிறாள், அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இல்லை, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாள், ஏ பெரியாழ்வாரே, ஏ விஷ்ணு சித்தரே, அந்த பெண் குழந்தையை இப்பொழுதே அழைத்து வாரும், அவள் உலகத்திற்கெல்லாம் நாயகி, உலகத்திற்கெல்லாம் வழிகாட்ட முடியாத ஒரு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவள், பெரியாழ்வாருக்கு ஆனந்தம் தாங்களே, இப்படியா? நான் மலர்கள் பறித்து, நான் மலர்கள் பறித்து எம்பெருமானுக்கு மாலை சூட்டினேன், அவள் ஹிருதய கமலத்திலேயே ஒரு மாலையை சூட்டினாள். அது தியாக பிரம்மம் சொல்வார், நாம கூசும முல சேப்பூஜே, நாம கூசும முல சேப்பூஜே, நரஜில்பமே ஜல்வபு கச்சேசுகோரி இந்த தாத்பரியத்தை தான் அந்த கீர்த்தனத்திலே சொல்றாள். பகவானை மனசுங்கிறதான கனகபீட்டத்திலே அமர்த்தி ஆகிவிட்டது, இன்னொருவனுக்கு இடமில்லைங்க. சேலகேசுகோனி வர சிவராம நாம குசுமம் நாம குசுமமுலச்சே பூஜிஞ்சே. பகவானுடைய நாமாக்கள்ங்கிற புஷ்பங்கள், மற்ற புஷ்பங்கள் எல்லாம் வாடி போகும், பகவானுடைய நாமா உன்னுடைய வாய்ங்கிற புஷ்பம், கைங்கிறது புஷ்பம், உன் ஹிருதயம்ங்கிறது புஷ்பம். அதே மாதிரி பகவானுடைய முகமும் அவனுடைய கண்களும் ஒரு தாமரை, அவன் கையும் ஒரு தாமரை, அவன் உந்தியும் தாமரை. இப்படி அர்ச்சனை பண்ண முடியாத விஷ்ணு சித்தருக்கு கிடைத்திருக்கிற கோதைய நாயகி அவள் வெளியிலே பகிர்முகமாய் புஷ்பங்களை எடுத்து அவர் பூஜை பண்ணினாள், இவள் மனசினாலேயே பூஜை பண்ணினாள். அதனால் ஏற்றுக்கொண்டேன், மானசீக பூஜையினால் என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணின அந்த கோதை நாயக்கியை அழைத்து வாரும் என்று சொன்ன உடனே அர்ச்சகர்கள் ஸ்தானிகர்கள் புறப்பட்டு போனார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைகிற பொழுது அங்க இருக்கிற பாண்டிய ராஜா வல்லபதேவன் என்ன இது என்று அறிந்தான். இந்த பெண்மணி தான் போட்ட மாலையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியான இந்த பெருமை கொண்டதான இந்த கோதை நாயகியை ரங்கநாதன் அழைத்து வர சொல்கிறான், அரங்கனுக்கு ஏற்றவளாய் போகிறாள் என்று சொன்ன உடனே அந்த ராஜா ஏற்பாடு பண்ணினான், இந்த பெருமை கிடைக்குமா, இது உலகம் அறிய வேண்டும் இல்லையா,
என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் முத்து பந்தலிட்டு சங்கங்கள் ஊத அஷ்டாரச வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சூழ்ந்து வர அழகான திருப்பல்லக்களே கோதை நாயகி அமைத்து வேத நாயகி வந்தாள் வேள்வி நாயகி வந்தாள் வேத நாயகி வந்தாள் வேள்வி நாயகி வந்தாள் கோதை நாயகி வந்தாள் கோல நாயகி வந்தாள் கோத நாயகி வந்தாள் பூமி நாயகி வந்தாள் நாத நாயகி வந்தாள் இங்கு ஞான நாயகி வந்தாள் ரங்கநாதனுடைய சந்நிதியிலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே எல்லையற்ற பக்த ஜனங்கள் கூடியிருக்கும்படியான திருக்கூட்டத்திலே கோதை நாயகி பகவானுடைய சந்நிதியிலே நிற்கிற பொழுது அங்கிருந்து பகவானுடைய சந்நிதியிலிருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு வந்து விஷ்ணு சித்தருடைய திருமகளையே அழைத்துக் கொண்டு போகிறது. தன்னுடைய சமீபத்திலே அழைத்துக் கொண்டு அந்த ரங்கனுடைய ஆதிசேஷ தல்பத்திலே அவனுடைய திருப்படுக்கையிலே அவளை ஏத்தி அந்த தன்னோடு அமர செய்து அத்தனை பேரும் பார்த்திருக்கிற பொழுது அந்த கோதை நாயகி என்னையே ஆண்டாள் என்னையே ஆண்டாள் என்று விஷ்ணு சித்தர் ஆனந்த பரவசத்திலே என்னை ஆண்டவள் அவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த ரங்கநாதனோடு கூடவே மறைந்தாள். சதமகமணி நீலம் சாருவதன சமுதிதம் பகுகுணரமணியாம் ஸ்ரீ விஷ்ணு சித்தத்மஜாம் அர்த்ராபராதி நிஜஜனோப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்ய மாதே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் ப்ராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஜெகது. ஏ விஷ்ணு சித்தரே, நீர் இரண்டாவது மாமனார் ஐயா. முதல் மாமனார் திருப்பார்கடலே க்ஷீரசமுத்திரன் லட்சுமி உண்டானாள், இரண்டாவது மாமனார் நீர். ஆதலால் ஸ்ரீஸ்வப்ரஜஸ்ஸகருணேன விலோகனேன யத்ர ஸ்ரீதைதயதசாதிபதீன் ஸ்ரீலோகானு. எப்படி என்னுடைய வட்சஸ்தலத்திலே மகாலட்சுமி இருந்து உலகத்துக்கு அருள் புரிகிறாளோ அதுபோலவே இந்த கோதை நாயகியும் இவள் பூமி தேவி இவள் என்னிடத்திலே இருந்து நினைத்தவர்களுக்கு இவருடைய வாக்கிலே வந்திருக்கிற வேத மொழியை யாரார் அனுசந்தானம் பண்ணுகிறவர்களுக்கு அவர்களுக்கு இல்லறமும் மறுமையும் சிறப்பாய் ஆவதற்காகவே அருள் புரிவாள். ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கண் திருமால் கொண்டு போகினரே. பெரியாழ்வார் என்ற பதத்துக்கு ஏற்றபடியாகவே பக்தியிலே சிறந்தவரான விஷ்ணு சித்தரும் பூமி தேவி கோதை நாயகியாய் தோன்றி இந்த கலியுகம் ஆரம்ப காலத்திலே நமக்கு பெருமையை கொடுத்ததான இந்த சரித்திரத்தை கேட்கிறவர்களுக்கு சர்வபாகியங்களும் உண்டாகும். திருவாடிப்பூர துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.